பவானி கூடுதுறை என்று சொன்னாலேயே பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா பரிகாரம் செய்யும் ஒரே இடம் நம்ம பவானி கூடுதுறை தான். இங்கே பவானியில் கூடுதுறை எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? பவானி ஆறு, காவேரி ஆறு, அமிர்தா நதி இது மூன்று இணையும் இடம்தான் இந்த கூடுதுறை. சங்கமேஸ்வரர் ஆலயம் இங்கே வந்து உள்ளது. இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரம் இது வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கும். இந்த உலகத்திலேயே வடக்கு திசையை நோக்கி இருக்கும் ஒரே கோபுரம் இந்த சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற ராஜகோபுரம் மட்டும்தான். இங்கு வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு ஆஞ்சநாயரும் ஒரு கணபதி டெம்பிளும் இருக்குது. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம ராஜகோபுரத்துக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இந்த ராஜகோபுரத்தில் வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்குமா, இந்த ராஜகோபுரத்தில் வந்து இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா காலையில் ஈவினிங்கில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது எல்லாம் வந்து பரிகாரம் செய்யும் ஒரே இடம்தான். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து அந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்குள்ளே போகும்போது அதோட கதவு பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு கதவு இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்குள்ளே போகும்போது ஒரு முருகர், முத்துக்குமாரசாமி இங்கே பார்த்தியா முருகர், இதை பார்த்துட்டு இங்கே வந்து நரசிம்மசாமியும் வேதநாயகி அம்மன் சிலையும் இருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டு இங்கே வந்து பிரம்மாண்டமான ஒரு சுயம்பலிங்கத்தில் உருவான ஒரு சங்கமேஸ்வரர் அந்த சிவலிங்கமும் இருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபுல் வீடியோ அது எல்லாமே பாருங்கள். இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் வந்து பழமையான ஒரு கல்வெட்டுகள். அந்த கல்வெட்டுகள் பார்த்திங்களா ஒரு தூண் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரே ஒற்றை கல்லால் மிகப்பெரிய ஒரு தூண். அதை பார்த்துட்டு இங்கே வந்து முருகர் டெம்பிள் இதுதான் நம்ம பண்ணலாம் பழனி. அங்கே இருக்கிற மாதிரி இங்கே ஒரு முருகர் டெம்பிள் நவகிரக சிலையும் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த காவிரி ஆறு, இந்த கூடுதுறைனா இந்த மூன்று, பவானி ஆறு, பவானி நதி, காவேரி, அமிர்தா இது மூன்று இடையும் இடம் தான் இந்த கூடுதுறை. அதில் வந்து நம்ம குளிச்சுட்டு குளிச்சிங்களா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற பரிகாரம் எல்லாமே தீரும். அதை பார்த்துட்டு அரசு மரத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு சிவலிங்கத்தையும் வேண்டிட்டு இங்கே இருக்கிற பரிகாரங்கள், குழந்தை பாக்கியம், தோஷங்கள், மேரேஜ், நம்ம ஒர்க்கில் வந்து முன்னேற்றம், இது எல்லா பாவங்களையும் இங்கே தீர்க்கும் ஒரே இடம் கூடுதுறை. இந்த கூடுதுறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் இருக்குது. இந்த பூமிக்கு அடியில் ஒரு ஸ்டெப்பு ஒரு காலடி எடுத்து வைக்கிற அடியில் 108 சிவலிங்கம் உள்ளது. இது வந்து ஒரு சித்தரால் உணர்ந்த ஒரு காட்சி தான் இந்த கூடுதுறை.